வணக்கம். வெக்டர் செயல்பாடுகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியலின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியது: வெக்டாரை டிஃபைன் செய்தல், வெக்டாரின் நீளத்தை கணக்கிட, கூட்டுதல், கழித்தல் மற்றும் பெருக்கல் போன்ற கணித செயல்பாடுகளை வெக்டார் மீது செய்ய, மேட்ரிக்ஸை டிஃபைன் செய்ய, மேட்ரிக்ஸின் அளவை கணக்கிட, கூட்டுதல், கழித்தல் மற்றும் பெருக்கல் போன்ற கணித செயல்பாடுகளை மேட்ரிக்ஸ்கள் மீது செய்ய. இவற்றுக்கு சைலாப் உங்கள் கணினியில் நிறுவப்பட்டிருக்க வேண்டும். மேலும் சைலாபை தொடங்குதல் குறித்த டியூட்டோரியலை கேட்டிருக்க வேண்டும். வெக்டர்கள் மற்றும் மேட்ரிக்ஸ்கள் குறித்த அடிப்படை அறிவு இருக்க வேண்டும். செய்து காட்ட நான் பயனாக்குவது விண்டோஸ் 7 இயங்குதளம் மற்றும் சைலாப் 5.2.2. டெஸ்க்டாப்பில் உள்ள சைலாப் ஷார்ட்கட் ஐக்கானை சொடுக்கி சைலாபை துவக்கவும். இது சைலாப் கன்சோல் விண்டோவை திறக்கும். கர்சர் கமாண்ட் ப்ராம்ப்டில் உள்ளதை கவனிக்க. இந்த டியூட்டோரியலை சைலாபில் சம நேரத்தில் பயிற்சி செய்ய பரிந்துரைக்கிறோம். வீடியோவை தேவையான இடைவெளியில் நிறுத்திக்கொள்க. ஒரு வெக்டரை டிஃபைன் செய்வதுடன் துவக்கலாம். இதை இரு வழிகளில் செய்யலாம். ஸ்பேஸ்களை பயன்படுத்தி p equal to சதுர அடைப்புகளில் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3. பின் என்டரை அழுத்தவும். அல்லது கமாக்களை பயன்படுத்தி q equal to சதுர அடைப்புகளில் 2, 3, 4. பின் என்டரை அழுத்தவும். வெக்டர் p இன் நீளத்தை காண கமாண்ட் லென்த் அடைப்புகளில் p, பின் என்டரை அழுத்தவும். வெக்டர்கள் மீது பின் வருவது போல பல கணித செயல்பாடுகளை செய்யலாம். இரு வெக்டர்களின் கூடுதல், இரு வெக்டர்களின் கழித்தல், மேலும் இது போல ஒற்றை மேற்கோளை பயன்படுத்தி ஒரு வெக்டரின் டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்கலாம். p டிரான்ஸ்போஸ் காட்டுவது போல p டிரான்ஸ்போஸ் இன்டு q ஐயும் கணக்கிடலாம். கமாண்ட் p இன்டு q டிரான்ஸ்போஸ் தருவது ஒரு ஸ்கேலார். வீடியோவை இங்கே நிறுத்தி வீடியோவுடன் உள்ள முதல் பயிற்சியை செய்யவும். இப்போது ஒரு மேட்ரிக்ஸை டிஃபைன் செய்வதை பார்க்கலாம். ஒரு மேட்ரிக்ஸின் ரோவின் எலமெண்ட்களை வெக்டர்க்கு செய்தது போல ஸ்பேஸ்கள் அல்லது கமாக்கள் பயன்படுத்தி டிஃபைன் செய்யலாம். உதாரணமாக 2x3 மேட்ரிக்ஸ் p ஐ டிஃபைன் செய்யலாம். டைப் செய்க கேபிட்டல் p ஈக்குவல் டு சதுர அடைப்புகளில் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 செமிகோலன் 4 ஸ்பேஸ் 5 ஸ்பேஸ் 6 மற்றும் என்டரை அழுத்தவும். செமிகோலன் மேட்ரிக்ஸின் அடுத்த ரோவை டிஃபைன் செய்ய பயனாகும். சைலாப் கேஸ் சென்சிட்டிவ் என்பதை நினைவு கொள்க. இங்கே வேரியபிள் p மேட்ரிக்ஸை அப்பர் கேஸில் டிஃபைன் செய்தது. இது வெக்டரான ஸ்மால் p உடன் வேறுபட்டது. இந்த தருணத்தில் ஸ்மால் p என்ன என்று சோதிக்க வேண்டுமா? சைஸ் கமாண்டால் மேட்ரிக்ஸின் அளவை காண்பதை பார்க்கலாம். டைப் செய்க சதுர அடைப்புகளில் ரோ கமா காலம் ஈக்குவல் டு சைஸ் அடைப்புகளில் கேபிட்டல் p, அது மேட்ரிக்ஸ். பின் என்டரை அழுத்தவும். பின்வரும் வெளியீட்டை பெறுவோம். லென்த் கமாண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள அனைத்து எலமெண்ட்களின் எண்ணை தரும். டிரான்ஸ்போஸ் கமாண்ட் இங்கே காட்டியது போல மேட்ரிக்ஸ்களுக்கும் வேலை செய்யும். p டிரான்ஸ்போஸ் தருவது மேட்ரிக்ஸ் p இன் டிரான்ஸ்போஸ். இப்போது ஒரு 2x3 மேட்ரிக்ஸ் q ஐ டிஃபைன் செய்யலாம். கேபிட்டல் q ஈக்குவல் டு சதுர அடைப்புகளில் 1 ஸ்பேஸ் 5 ஸ்பேஸ் 3 செமிகோலன் அடுத்த ரோவுக்கு செல்ல 2 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் 8
Pin Enter ஐ அழுத்தவும். மேலும் ஒரு முறை P ஐ recall செய்யலாம். கணிதத்தில் செய்வது போல P மற்றும் Q ஐ உட்படுத்தி கணக்கீடுகளை செய்யலாம். உதாரணமாக கணக்கிடுவோம். E equal to 2 into P plus 3 into Q. Pin Enter ஐ அழுத்தவும். இந்த கணக்கீடுகள் சரியா என உறுதி செய்து கொள்ளலாம். வீடியோவை இங்கே நிறுத்தி வீடியோவுடன் உள்ள இரண்டாம் பயிற்சியை செய்யவும். இந்த டியூட்டோரியலில் கற்றது ஒரு வெக்டரை ஸ்பேஸ்கள் அல்லது கமாக்கள் பயன்படுத்தி டிஃபைன் செய்ய, லெந்த் ஃபங்ஷன் மூலம் ஒரு வெக்டரின் நீளத்தை கணக்கிட, அபாஸ்ட்ரஃபி மூலம் வெக்டர் அல்லது மேட்ரிக்ஸின் டிரான்ஸ்போஸை காண, ஸ்பேஸ் அல்லது கமாக்களால் காலம்கள் மற்றும் செமிகோலனால் ரோக்களை பிரித்து ஒரு மேட்ரிக்ஸை டிஃபைன் செய்ய, சைஸ் ஃபங்ஷன் மூலம் ஒரு மேட்ரிக்ஸின் அளவை காண. இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் எஜுகேஷனால் உருவாக்கப்பட்டது. ஃபாசி ப்ராஜெக்ட் குறித்த மேலதிக தகவல்களுக்கு fossi.in அல்லது scilab.in. இது இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தால் ஆதரிக்கப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு செல்க spoken-tutorial.org/nmeict-intro. இந்த டியூட்டோரியலுக்கு தமிழாக்கம் கடலூர் திவா. குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து பிரியா.